वेलकम टू ग्रेट स्टूडेंट्स इप्पो सम नंबर 183 பார்க்கலாம் ஜெயிலர் எக்ஸாம்ல ஏ ஷாப்கீப்பர் அலௌஸ் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% டு ஹிஸ் கஸ்டமர்ஸ் அண்ட் ஸ்டில் கெயின்ஸ் 20% என்ன பண்றாரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு இருந்தால இப்ப 20% லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு ஃபைண்ட் தி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் an ஆர்டிகிள் which காஸ்ட் ₹450 டு தி ஷாப்கீப்பர் அப்ப என்ன கொடுத்தா பாருங்க காஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு ₹450 சரியா காஸ்ட் பிரைஸ் இஸ் ₹450 சரி இப்போ परसेंटेज ऑफ டிஸ்கவுண்ட் எவ்வளவு 10% परसेंटेज ஆஃப் டிஸ்கவுண்ட் எவ்வளவு 10% परसेंटेज ஆஃப் प्रॉफिट எவ்வளவு 20% இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க சிம்பிளி இவ்வளவு டேட்டா கொடுத்தாங்க மார்க்கெட் பிரைஸ் கேக்குறாங்க சோ டேட்டா எல்லாம் கொடுத்தாங்க கேக்குறாங்க சம சிம்பிள் தான் சரி இப்போ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணுவோம் பொதுவா லாஜிக்கல் நல்லா தெளிவா தெரியும் லாஜிக்கல் சீக்வென்ஸ் அப்பதான் சம் ரொம்ப கரெக்ட்டா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ மார்க் காஸ்ட் பிரைஸோட प्रॉफिट ஆட் பண்ணா செல்லிங் பிரைஸ் இல்லையா எப்பவே காஸ்ட் பிரைஸோட प्रॉफिट ஆட் பண்ணா செல்லிங் பிரைஸ் அதே செல்லிங் பிரைஸ் ரைட் சைடுல இருந்து எப்படி ஆட் பண்ணுவோம் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா மார்க் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா என்னது செல்லிங் பிரைஸ் இப்போ இதெல்லாம் செல்லிங் பிரைஸோட டி இந்த பக்கம் வந்து ஆட் ஆகும் செல்லிங் பிரைஸோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட் தான் ஆட் பண்ணும் परसेंटेज ஆஃப் டிஸ்கவுண்ட் வச்சு ஒண்ணு பண்ண முடியாது டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இருந்தா எஸ்பி பிளஸ் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு எம்பி அதுல டிஸ்கவுண்ட் அமௌண்டே வேணும் டிஸ்கவுண்ட் எப்பமே எதில கண்டுபிடிப்போம் மார்க் பிரைஸ் தெரிஞ்சாதான் परसेंटेज ஆஃப் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சு முடியும் परसेंटेज ஆஃப் டிஸ்கவுண்ட் வச்சு டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க முடியும் சரி இருக்குடி இப்போ இதா லாஜிக் இத வச்சு அந்த சம் முடிக்க போறேன் இப்போ என்ன கொடுத்துறாங்க காஸ்ட் பிரைஸோட प्रॉफिट ஆஃப்டர் செல்லிங் பிரைஸ் எனக்கு தெரியும்ல காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு பாருங்க ₹450 இல்லையா காஸ்ட் பிரைஸ் இஸ் ₹450 प्रॉफिट எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க प्रॉफिट 20% அப்ப 20% எவ்வளவு பாருங்க 10% 45 இல்லையா 10% 45 20% எவ்வளவு 90 அவ்வளவுதானே இது ஒரு ஒரு டிஜிட்ட மூவ் பண்ணா 10% ஆயிடும் 20% இருக்குது 90 வேணா சைடுல பாத்துங்க வேணா 20% ஆஃப் எவ்வளவு 450 அதான் என்னது प्रॉफिट இப்ப கேன்சல் பண்ணா என்னது 5 டைம்ஸ் 5 கேன்சல் பண்ணா 90 இல்லையா ஸ்ட்ரைட்டா பண்ணலாம் 45 plus 45 90 சோ प्रॉफिट வந்து 90 is equal to செல்லிங் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா எவ்வளவு செல்லிங் பிரைஸ் 540 equal to செல்லிங் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சாச்சு இப்போ மார்க்கெட் பிரைஸ் வச்சு என்ன கொடுத்துறாங்க டிஸ்கவுண்ட் வந்து परसेंटेज ஆஃப் டிஸ்கவுண்ட் 20% கொடுத்துறாங்க இல்லையா பாருங்க இத லாஜிக் பாருங்க மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் என்னது 20% ஆஃப் மார்க்கெட் பிரைஸ் எப்பமே டிஸ்கவுண்ட் எதில கொடுக்கணும் மார்க்கெட் பிரைஸ் மேல தான் கொடுக்கணும் செல்லிங் பிரைஸ் மேல கொடுத்துற கூடாது சரியா மார்க் பிரைஸ்ல 20% டிஸ்கவுண்ட் அதான் டிஸ்கவுண்ட் परसेंट ஆஃப் டிஸ்கவுண்ட் வச்சு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறேன் சரியா 20% மார்க் பிரைஸ் இப்போ என்ன ஆகும் பாருங்க இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிரணும் இப்போ இங்க என்னதுக்கு எம்பி இருக்கு இப்போ நான் 100 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண பாரு அப்பதான் எல்சிஎம் 100 வரும் ஓகே 100 எம்பி ல இருந்து 20 எம்பி சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு கடைசில 80 by MP ஆயிடுமா 80/100 into MP சரி சிம்பிளி பண்ணிட்டு சிம்பிளி ரொம்ப லாஜிக் தெளிவாக இருந்தால் என்ன பண்ணிடலாம் நீங்க ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம் எப்படி எழுதலாம் 80% மார்க் ஏன்னா 20% டிஸ்கவுண்ட் மார்க் பிரைஸில் 20% போனால் மிச்சம் 80% இருக்கும் நமக்கு மைண்ட்லேயே தெரிஞ்சிடும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் சம் முடிஞ்சிச்சு பாருங்க இப்போ இங்கே 540 இருக்கு 540 இங்கே என்ன ஆகும் பாருங்க இந்த 100 இங்கே போயிடும் டிவைட் பை 80 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு மார்க்கெட் பிரைஸ் ஓகேவா சம் முடிய போகுது பாருங்க சிம்பிளா இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க இப்போ இது என்ன ஆகும் இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோமா 2 டேபிள்ல கேன்சல் 4 2 8 இதுனே 27 2 54 இங்கே 4 ஸ்ட்ரைட்டா கேன்சல் பண்ணா 25 இல்லையா இப்போ 25 × 27 சிம்பிளி இல்லையா 25 × 27 என்ன பண்ணலாம் பாருங்க 25 × 25 625 அப்புறம் ஒரு 50 அப்போ என்ன ஆகும் பாருங்க 80% மார்க் பிரைஸ் என்ன 540 ஆமா 540 கேன்சல் பண்ணுவோம் என்ன பண்ணேன் இப்போ மார்க் பிரைஸ் வேணும் மார்க் பிரைஸ் எவ்வளவு பாருங்க 0 கேன்சல் பண்ணேன் 8 கேன்சல் பண்ணா 4 2s ஆர் இங்க 27 2s ஆர் இங்க 4 டேபிள கேன்சல் பண்ணா என்ன ஆகும் கண்டிப்பா 25 625 675 80% 540 கரெக்ட் இப்போ இந்த இடத்துல இருந்து கால்குலேட் பண்ணுங்க இப்போ எனக்கு என்ன பாருங்க 540 கிடைச்சிருக்கு எதுல 10% நான் பண்ண தப்பு என்னன்னு பாருங்க परसेंटेज டிஸ்கவுண்ட் என்ன பண்றேன் 20% எடுத்துங்க பாருங்க
it should be 10% இல்லையா அப்ப இது என்ன ஆகும் 90% ஆயிடும் 90 எங்க என்ன வரும் 90 வரும் இங்க இல்லையா சோ இப்ப ஒரு ஜீரோ இங்க கேன்சல் பண்ண இப்ப 9 டேபிள்ல இத கேன்சல் பண்ண என்ன வரும் 6 வரும் இல்லையா சோ இங்க 100 இருக்கு அப்ப ஆன்சர் என்ன 600 இதுல பாருங்க இந்த சம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ல ஈஸியா பண்ணலாம் பாருங்க ரொம்ப நீங்க தெளிவா லாஜிக்கல் ஸ்ட்ரைட்டா தான் அந்த ஸ்டெப் ஸ்ட்ரைட்டா எழுதணும் எப்படி எழுதலாம் பாருங்க 90% 100% 10% 90% 90% ஆஃப் மார்க் பிரைஸ் தான் என்னது செல்லிங் பிரைஸ் இல்லையா செல்லிங் பிரைஸ் 450 90 கூட 540 தெரியும் அப்ப சம்ம ஸ்ட்ரைட்டா இந்த ஸ்டெப் எழுதலாம் எப்படி 90% தான் எஸ்பி தட் இஸ் 540 அப்ப 100 க்கு எவ்வளவு அப்படின்னு சம்ம முடிக்கலாம் இது ஒரு மெத்தட் கேன்சல் பண்ணி ஆன்சர் வந்துடும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் பாருங்க ஸ்டெப்ஸ் இங்கே கூட முடிக்கலாம் பாருங்க நான் காஸ்ட் ப்ரைஸோட ப்ராஃபிட் ஆட் பண்ண 450 + 90 = 540 வந்துருச்சு சரியா இப்போ இந்த 540 இருக்கு இல்லையா இந்த 540 எப்படி கிடைக்கிறது மார்க் ப்ரைஸ்லேருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா செல்லிங் ப்ரைஸ் வருது கொடுத்துருக்கிறது மார்க் ப்ரைஸ் தான் இல்லையா இதில் 10% எதாவது சப்ராக்ட் பண்ணால் 540 வருதுன்னு பார்த்தா கூட சம் முடிச்சிடலாம் இல்லையா 600 10% எவ்வளோ 60 இல்லையா சப்ராக்ட் பண்ண 540 அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்ன 600 தான் அப்படின்னு இந்த 540 கண்டுபிடிச்சிட்டு உடனே என்ன பண்ணலாம் ஆன்சர் முடிக்கலாம் இந்த மாதிரி இந்த இன்பிட்வீனில் போய் கூட சம் முடிக்கலாம் ஸோ எந்த ஸ்டெப்பில் வேணாலும் சம் முடிச்சிடலாம் இப்போது இதுக்கு நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா என்ன பண்ணலாம் மார்க்கெட் ப்ரைஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் வச்சு மார்க் ப்ரைஸ் எழுதுனா இது என்னது இந்த ஃபார்முலா வந்து இதை ஃபார்முலாவை எழுதலாம் செல்லிங் ப்ரைஸ் எப்படி பண்ணலாம் தட் இஸ் எஸ்பி ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் வச்சு எழுதுனா என்ன 100 மைனஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் பை 100 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் இந்த இந்த ஸ்டெப்போட மார்க் ப்ரைஸ் ஃபார்முலா எஸ்பி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இது என்ன 100 மைனஸ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் 10% அப்போ 90/100 இன்ட்டு எம்பி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரலாம் இல்லையா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம் இங்கே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம் ஸோ டைம் சேவிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இல்லையா எல்லாம் ஸ்ட்ரைட்டாக சம் கடகட வந்துடும் எப்படி ரொம்ப கான்செப்ஷுவலாக எல்லா ஸ்டெப்பும் தரவாயிடுச்சுன்னா இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன 600 கரெக்டாக இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே வந்து ப்ராஃபிட் ஆட் பண்ணால் எஸ்பி வரும் அங்கே என்ன மார்க் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் சப்ராக்ட் பண்ணால் எஸ்பி வரும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும் இங்கே எஸ்பி தான் நமக்கு மிடில் வேல்யூ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுற வேல்யூ இல்லையா இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணுற வேல்யூ இந்த எஸ்பி தான் இது வச்சால் அந்த ஈக்குவேஷன் முக்கியமான ஈக்குவேஷன் எம்பி ஈக்குவல் டு 100 × 540 / 90 எழுதுன இல்லையா இந்த ஸ்டெப் முக்கியமான ஸ்டெப்பு ஞாபகம் வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ